வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையலில் ரொம்பவே கிறிஸ்பியான ஜூஸியான மசாலா பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பேர் வீட்டில் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த டிஷ்ஷு செய்கிற ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட் அப்படியே இதில் இருக்கும். இதை நீங்கள் மயோனீஸ் இல்லை ரைத்தா கூட தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 350 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம சேர்த்த உப்பு சர்க்கரை எல்லாமே சேர்ந்து வரும். ஐம்பது எம்எல் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். தண்ணியும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சி வச்சுருங்க. இதில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிடுங்க மேலே ஃபுல்லாக. ஃபுல்லாக நல்லா பரவுற மாதிரி எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ இதை 1/2 ஹவர் ஈரத்துணி போட்டு மூடிடுங்க, நல்லா ஊறட்டும். மசாலா பரோட்டாக்கு கிரேவி செஞ்சிடலாம். 1 மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதாவது 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 7-8 முழு முந்திரி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த பதத்தில் இருக்கணும், மழை மழைன்னு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேனில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்க்குறேன். உங்ககிட்ட கறி மசாலா இல்லைன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏன் நான் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்க்கலைன்னா நம்ம பரோட்டாவில் இந்த கிரேவி எடுத்து தேய்க்கும்போது அது வந்து கிழிஞ்சிடும் பரோட்டா, அதனால தான் இதுமாதிரி பொடியாக சேர்த்து சேர்க்குறேன். இப்போ இதில் 2 வெங்காயம் சின்ன சின்ன நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1-2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி போதும். உங்களுக்கு அப்படி அதிகமாக சாப்பிட போகிறாங்கன்னா நீங்கள் இன்னும் கூட 1 தக்காளி 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துடலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும்.
இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வெளுத்து சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் போட்டதுனால நல்லா திக்காகும். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். 7-8 பல் பூண்டு எடுத்து தோலோடு நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப காஞ்சிருச்சுன்னா அந்த கலர் மாறிடும். இப்போ இதை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவியில் சேர்த்துடலாம். குருமாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பரோட்டாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பரோட்டா சின்ன சின்ன பால்ஸ் போட்டுடலாம். 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கல்லில் போட்டு நல்லா அடிங்க. இல்லை உங்ககிட்ட கல் மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து நல்லா குத்தி குத்தி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. நீங்கள் பரோட்டா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கல்லிலேயே அடிச்சு அடித்து செய்யுங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். கை இடுக்கில் வச்சு இந்த மாதிரி பண்ணால் சின்ன சின்ன உருண்டைகளாக அழகாக அதுவே வந்துடும். நல்லா எடுத்து 2 கை இடுக்கில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது அழகாக வந்துடும் சின்ன சின்ன பால்ஸாக. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டேன். திரும்பவும் இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1/2 hour இது நல்லா ஊறட்டும். அதே ஈரத் துணியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இதை கையாலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சதுனால மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவி எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போது என்வலப் மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்படி ஒரு மடிப்பு, அப்படி ஒரு மடிப்பு, அப்புறம் இந்த பக்கம் 2. இப்போது இந்த 2 சைடையும் க்ளோஸ் பண்ணிட்டால் அவ்வளோதான். இது நம்ம பரோட்டா அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். இப்போ இதை எடுத்து தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா பரோட்டாவை எடுத்து அதில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே செலவாகுது, ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 2 சைடுமே 2-3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா சைடும் நல்லா மொறு மொறுன்னு ப்ரௌன் கலரில் நல்லா வந்திருக்கு, வெந்து வந்திருக்கு. வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
மாவு ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் ரொம்ப நேரம் டைம் எடுக்குதே தவிர மற்றபடி எந்த வேலையுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், உள்ளலாம் நல்ல மசாலா இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு உள்ளலாம், நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக வெங்காய ரைத்தா பண்ணியிருந்தேன். இது கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.